உக்ரைன் எனக்கு லாங் ரேஞ்ச் வெப்பன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்ட் பக்கமாக ரஷ்யாவினுடைய தாக்குதல் அதிகரித்தது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா சவுத்து பக்கமாக ரஷ்யாவினுடைய தாக்குதல் அதிகரித்திருக்கிறதா இல்லை குறைஞ்சிருக்கா இந்த கேள்வி நமக்குள்ளே வரலாம் அதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றியத்தில் எல்லாருமே ரஷ்யாவினுடைய ஆயில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிட்டாங்க இந்த வருட முடிவுக்குள்ளே தொண்ணூறு சதவீதம் அந்த தடை பிறப்பிக்கப்படும் அது முழுமையாக நீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய ஆயில் எல்லாத்துக்குமே தடை விதிக்கும்போது ஏஷியன் மார்க்கெட்டில் ஆசிய நாடுகளுக்கு இது எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் நன்மையை ஏற்படுத்தும் இன்னும் பல தகவல் பார்த்திடலாமா இன்னைக்கு பைடன் அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க அந்த அறிவிப்பு எப்படி இருக்குன்னா நான் ஒரு எழுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் உக்ரைனுக்கு கொடுப்பதாக இருந்தேன்பா இப்போ தான் எனக்கு தோணிச்சு ஒரு ரேஞ்ச் வகையான லாக்கெட் ராஞ்சிங் சிஸ்டம் எல்லாமே கொடுத்துட்டேன்னா எம்எல்ஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து துல்லிய தாக்குதலை நடத்தக்கூடிய ராக்கெட் ஏவுகணையாக இருந்தது என்றால் எப்படி இருக்கும் ஸோ அதெல்லாம் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இது எதுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது ஸோ பைடன் அவர்கள் சொல்லியிருக்காங்க வெள்ளை தான்ப்பா அது என்ன சொல்லிருக்காங்கன்னா வேறு எதுக்கும் இல்லை அது உக்ரைனுக்கு கொடுக்கப்படுது உக்ரைனுக்கு கொடுக்கப்படுவதால் அது நேரடியாக ரஷ்யாவை மட்டுமே பாதிக்க வேண்டும் அப்படிங்கிறது எந்த இலக்கணமும் கிடையாது எதுக்கு நாங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக இதை கொடுக்குறோன்னு சொல்லி நீங்கள் நியூஸை இந்த மாதிரி செய்திகளை வெளியிடுறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ உக்ரைனுக்கு கொடுக்குறாங்களாம் உக்ரைன் அதை வந்து ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தாதான் ஏன் அங்கே வீட்டில் வச்சு சாப்பாடு செய்ய போகிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியலை ஸோ இப்போதைக்கு அமெரிக்கா சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சு உலக நாடுகள் ஏன் அமெரிக்காவை பிளாக் பண்ண முடியலன்னு தெரியலை நான் வந்து அமெரிக்கா பொருளாதார தடை விதித்த ஒரு நாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்போ நான் சொல்கிறேன் அந்த பிஸ்னஸ் எனக்கானது கிடையாது அது என் நாட்டுக்கு வராது அது அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வேறொரு நபர் அப்படி செய்கிறாருப்பா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஸோ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை இப்போ ரஷ்யாவை தாக்குவதற்கு லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் கேட்டுகிட்டு இருந்தாங்க இல்லை இல்லைப்பா லாங் ரேஞ்ச் வெப்பன்லாம் கொடுக்குற மாதிரி ஐடியா எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னேன் அமெரிக்கா ரேஞ்ச் வெப்பன் வேணால் நான் தாரேன் ஆனால் அது ரஷ்யாவுக்கு எதிராக நீ பயன்படுத்தியா இல்லையா அப்படிங்கிறத என்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பது அங்கே தான்ப்பா இருக்கான் அடித்து கேட்பாங்க அப்போ எதுவும் சொல்லக்கூடாது மிதித்து கேட்பாங்க அப்போ எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற காமெடி மாதிரி பருத்தி மூட்டை குடோன்னே இருந்திருக்கலாமே இதை ஏன் நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மறுபடி கொடுப்பேன்னு சொல்லி மிட் ரேஞ்சு அப்படின்னு சொல்லி இது எல்லாமே பல பிரச்சனை ஏற்படுத்துதா நமக்கே இவ்வளோ குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கும்போது ரஷ்யாவுக்கு இது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ராக்கெட் எனக்கு எதிராக தான் நீ கொடுக்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அமெரிக்கா நீ கொஞ்சமாக இதுக்கு அனுபவிப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே ரஷ்யாட்ட நிறைய பேர் கேட்குறது என்னென்னா என்னப்பா இந்த மாதிரி நிறைய தானியங்களை வந்து நீ பிளாக் பண்ணி வச்சிருக்கியாமே அந்த தானியங்கள்லாம் ரிலீஸ் பண்ணி விட வேண்டியதானே ரஷ்யா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்றைக்கி ரஷ்யா அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்காங்க அதாவது ஒன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா நான் தானியங்களை அனுப்புறதுக்கு தயாராக இருக்கேன் ஆனால் நிறைய பொருளாதார தடையும் கப்பல் தடை கப்பலை எல்லாருமே எல்லா நாடுகளும் சேர்ந்து ரஷ்யாவினுடைய கப்பல் எங்களுடைய கடற்பரப்புக்குள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சுட்டாங்க இந்த மாதிரி கப்பலுக்கு எதிராக போடப்பட்டிருக்கும் தடை உத்தரவு காரணமாக என்னால ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கப்பல்லாம் கொண்டு போக முடியல தான் அங்க இருக்கக்கூடிய தானியங்கள் அங்கேயே நிக்கதே தவிர நானாக வாண்டடாக அங்கே நிற்க வைக்கல அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குது ஸோ அமெரிக்காவினுடைய பொருளாதார தடை ரஷ்யாவுக்கு எதிராக இருந்து அதனால தான் ரஷ்யாவால் தானியங்களை வெளிநாடுகளுக்கு கொடுக்க முடியலை உள்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போக முடியலை இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்காங்க இதுக்கு அமெரிக்கா என்ன பதிலை சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஒட்டுமொத்தமாக ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்டுட்டு இருப்பது என்னென்னா எங்கள் நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி தானியங்களுடைய தட்டுப்பாடு வந்துருச்சு சீக்கிரமாக பசிப்பட்டினி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தானியங்களை ஆயுதமாக பயன்படுத்துகிறது ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதே ரஷ்யா ஆயுதமா நாம் பயன்படுத்தவில்லை ஆயுதமாக பயன்படுத்த வைப்பதே இந்த அமெரிக்கா தான் மேற்குலக நாடுகள் இதையும் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் சரி இப்போ மேற்குலக நாடுகள் என்ன செய்ய வேண்டும் இப்போ தானியங்கள் எங்கங்க இருக்கு ரஷ்யா நான் உனக்கு இந்த மாதிரி வழி விடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்தால் நல்லா இருக்கும் பட் இதை செய்வாங்களா செஞ்சா மறுபடியும் அவங்க என்ன சொல்லுவாங்க தானியங்களை ஏற்றுமதி செய்கிறோம் அப்படிங்கிற பெயரில் ஆயுதங்களை ஏற்றுமதி செய்தது ரஷ்யா அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே இந்த யுத்த காலத்தில் நடக்கும் ஸோ பார்க்கலாம் என்ன நடைபெறுகிறது என்று அடுத்ததா ரஷ்யாவினுடைய ஈஸ்ட் சைடு அஃபென்சிவ் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்ரி சிட்டிக்குள்ளே வந்துட்டாங்கப்பா இப்படிக்கு இப்படியே போச்சுன்னா அந்த செரோடனஸ்க் அப்படிங்கிறதுலாம் வெறும் இருபது சதவீதம் மட்டும்தான் உக்ரைன் பக்கமாக நிற்கிது உக்ரைனுடைய ராணுவ வீரர்கள் ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வேறு வழியே இல்லை இப்போ செரோடனஸ்க் அப்படிங்கிற அந்த இடத்த இல்லாமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும் மறக்க வேண்டியதாக இருக்கும் அந்தளவுக்கு ரஷ்யாவினுடைய தாக்குதல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே இன்ஃபர்மேஷனை யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் அவங்களுடைய ஒஃபீஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ட்வீட் பண்ணியிருக்காங்க ஆமாம் ஈஸ்ட் சைடு ரஷ்யா வந்து ரொம்ப ஒஃபென்சிவாக இறங்கிட்டாங்க நாங்கள் நினச்சதை விட லைட்னிங் ஸ்பீடாக இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டுருக்காங்க ஸ்லோவாக வந்துட்டுருக்காங்கன்னு சொன்ன யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி லைட்னிங் ஸ்பீட்லலாம் ரஷ்யாவினுடைய படை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதை நம்ப முடியலை இன்னொரு விஷயத்தில் உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈஸ்ட் பக்கம் தான் ரஷ்யாவுக்கு சக்ஸஸ் சவுத்து பக்கம் எங்களுக்கு தான்ப்பா சக்ஸஸ் வந்து பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சவுத்து பக்கமாக அடுத்ததாக ரஷ்யா இன்னும் தாக்குதலை ஆரம்பிக்கல பெரியளவு தாக்குதலை ஆரம்பிக்கல நம்ம முதலே பார்த்தோம் ஈஸ்ட் சைடு அவங்க இந்த செரோடனாஸ்க்கு இதெல்லாம் இடத்த பிடிச்ச பிறகு தான் சவுத்து பக்கமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சவுத்து பக்கமாக வர்றது மட்டும் கிடையாது அங்கே மிகப்பெரிய ஒரு லேண்ட் காரிடோரை உருவாக்குவது தான் ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான ஒரு திட்டம் இந்த லேண்ட் கோரிடோர் உருவாக்கும் போது மோல்டோவா அப்படிங்கிற நாடும் பாதிப்படையும் ஏன்னா அங்கேயும் ப்ரோ ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க ஸோ இந்த ப்ரோ ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறவங்களையும் சவுத் சைட் கேர்சன் போன்ற பகுதிகள் ஆல்ரெடி இப்போ யார் கைக்குள் வந்துருச்சு ரஷ்யாவினுடைய கைக்குள்ள வந்துருச்சு ஸோ கேசன் பகுதியிலிருந்துலாம் நீங்கள் என்ன செய்யணும் கப்பல்கள் எல்லாமே அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவிடம் இப்போது கோரிக்கை வைக்கிற நிலைமைக்கு உக்ரைனுடைய சில பகுதிகள் இருக்கிறது இப்படி சவுத் மற்றும் ஈஸ்ட் சைட் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த வியூகத்தை ரஷ்யா வகுத்து கொண்டிருக்கும் போது எதிரணியில் இருக்கக்கூடிய அந்த உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா சவுத் பக்கம் எங்களுக்கு சின்னதா வெற்றி கிடைச்சிருக்கு இது உலக நாடுகளுக்கு ஒரு செய்தி மட்டும்தானே தவிர உண்மை கிடையாது உண்மை என்னவென்றால் சவுத் சைடு இன்னும் ரஷ்யாவால் முழுமையாக திரும்ப முடியாத ஒரு நிலைமை இருப்பதால் தான் இன்னும் விட்டு வச்சிட்டு இருக்காங்க உக்ரைன் அந்த ஈஸ்ட் சைடு பிடித்த பிறகு சவுத் சைடு தான் தாக்குதல் அதிகரிக்கப் போகிறதுல எல்லா விதமான டவுன் பண்ணிருங்க ஷட் டவுன் பண்ணிட்டும் இருக்காங்க ரஷ்யா நம்முடைய கம்யூனிகேஷனை ஷட் டவுன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா கர்சன் பகுதி அப்படிங்கிறது முழுமையாக யாருடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு இனி ஏதாவது அங்கே ஒரு கம்யூனிகேஷன் நடந்து அது வந்து ஒரு பைபாஸ் மெசேஜாக யாருக்கு கிடைச்சிரும் ரஷ்யாவுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரஷ்யாவினுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம தப்பாகவே இடப்பற்ற முடியாது மிகப்பெரிய அளவு இன்டெலிஜென்ஸ் நிறைந்தவர்கள் தான் ரஷ்யா கேஜிபி எஃப்எஸ்பி அப்படின்னு சொல்லி அடுக்கிக்கிட்டே போகலாம் ஸோ அந்த மாதிரியான இன்டெலிஜென்ஸ் வந்து இதை ஒட்டு கேட்பார்கள் இல்லாட்டி எப்படியாவது ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க என்ன செய்யுங்கப்பா நம்முடைய ஜெலன்ஸ்கி அவர்கள் உலக நாடுகளிடையே மிகப்பெரிய ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார் எங்களுக்கு ஆயுதங்களை தாருங்கள் அப்படிங்கிற கோரிக்கை தான் என்னப்பா நாளாக இதே கோரிக்கை வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்பது எனக்கும் தெரிகிறது ஆனால் டெய்லி ஒரு அப்டேட் வந்துட்டு இருக்கு டெய்லி ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியா பேசிட்டு இருக்காரு பண்றாரு நிறைய பாராளுமன்றத்தில் பேசுறாரு எல்லா இடத்துலயுமே அவர் சொல்வது ஒன்று தான் எங்களுக்கு ஆயுதங்கள் வேண்டும் இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் வேர்ட்ஸ் இல்லாட்டி நாங்கள் ஒரு மீட்டிங்கை பார்த்துட்டு இருக்கோம் சீக்கிரமா இந்த ரஷ்யாவின் அவர்களுடைய அந்த தானிய ஏற்றுமதி வந்து சுலபமாக மாற்றி அமைக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது யாரும் பயப்பட வேண்டாம் இந்த தானியங்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய உக்ரைன் மக்களுக்கும் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பல ஊடகங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யா வந்து தானியங்களை இங்கே வைக்கல சிரியாவுக்கே கொண்டு போயிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் எது உண்மை அப்படிங்கிறது தெரியல பட் ஐநா சபை ஒரு பாசிட்டிவான ஒரு வேர்டிங்கும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் செய்தி தான் போலந்து தான் உக்ரைனுடைய அடுத்த எக்கனாமிக் ஹப்பாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி போலந்துனுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு எப்படி இல்லாமல் இருக்கும் போலந்து நீ நீதான் அவனுக்கு உதவுற மாதிரி உதவி இப்போ வந்து கச்சா எண்ணெய்லாம் ஃப்ரீயா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்தது ஆயுதங்களை கொண்டு வர்றதுக்கு டேக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிருக்கியா அதே மாதிரி உலக நாடுகள் இங்க வந்து ஆயுதங்களை கொடுப்பதற்கு இந்த மாதிரி எங்களுக்கு உதவிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா இப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லும்போது கண்டிப்பா இவ்வளவு நாள் உக்ரைன் ரஷ்யாவை நம்பி இருந்தது என்றால் இனி உக்ரைன் போலந்தை நம்பி இருக்க போகுது ஏன்னா போலந்து உக்ரைன் பார்டரை ஷேர் பண்ணியிருக்காங்க போலந்து வழியாகத்தான் நேட்டோ படைகள் எல்லாமே வந்து வருகிறது நேட்டோ படைகளுடைய நாடுகள் போலந்து வழியாகத்தான் உதவிகள் செய்து வருகிறார்கள் இது போதாதா போலந்து உக்ரைனுடைய நட்புக்கு எது எப்படி இருந்தாலும் அடுத்த எக்கனாமிக் ஹப் ஃபார் உக்ரைன் என்பது போலந்து என்பதை நம்மால் மறுக்க முடியாது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் சிஸ்டத்தையும் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி அறிவித்திருக்கிறார்கள் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்களாம் ஐயா ராசா ஒன்பது வாரமாக நீ கொடுக்குறேன்னு சொன்ன எந்த வெப்பனும் எங்கே போகலையா உக்ரைனுக்கு போகலையா அதுவே இன்னும் பெரிய பஞ்சாயத்தாக இருக்கு இதில் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் அது இல்லாமல் ரேடார் சிஸ்டம் இது எல்லாம் எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல பட் உக்ரைனை ரொம்ப பெரிய அளவு ஏமாற்றிட்டு இருக்கக்கூடிய நாடுகள் ஏமாத்திட்டே இருக்காங்க அது ஏமாறுதா இல்ல உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி அவர்கள் தான் யாருடைய கட்டுப்பாட்டையும் பேச்சையும் கேட்காமல் தன்னிச்சாக முடிவெடுத்து வருகிறார்களா எதிர்கட்சி தலைவர்கள் நாட்டை விட்டு ஓடி போறாங்க நிறைய அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது பிளாக் செய்யப்பட்டு விட்டது உக்ரைன்ல நிறைய விதமான அரசியல் வெப்சைட் அப்படிங்கறதும் ஜர்னலிஸ்ட் அப்படிங்கிறதும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஜெலன்ஸ்கி அவர்கள் அவருடைய வட்டத்தை ரொம்ப குறுகலாக வைத்திருக்கிறார் ஸோ இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு ஜெலென்ஸ்கி அவர்களுடைய அந்த சொல் மட்டும்தான் மீடியால பெரிய அளவு பேசப்பட போகிறது அடுத்ததா ஸ்லோவாக்கியா செக் குடியரசு இங்கெல்லாம் யார் போக போகிறாங்களா ஜெய்சங்கர் அவர்கள் போக போகிறார்கள் ஜெய்சங்கர் அவர்கள் அப்படின்னு சொல்லும் போதே இந்தியாவை எப்படியாவது நம்முடைய வழிக்கு கொண்டு வர வேண்டுமப்பா அப்படின்னு சொல்லி ரஷ்யா ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் மேற்குலக நாடுகளும் மாற்றி மாற்றி இந்தியாவை வந்து பிடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்காங்க இந்தியா நான் எந்த பக்கமும் போக மாட்டேன் நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஜெய்சங்கர் அவர்கள் ஸ்லோவாகியா செக் குடியரசுக்கெல்லாம் போக போகிறார் அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நிறைய கூட்டமைப்பில் பங்கு பெற போகிறார் அதில் பேச்சுவார்த்தை நடத்த போகிறார் இப்படிங்கிற அந்த அந்த நியூஸ் வரும்போதே நமக்கு கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்குது இந்தியாவை யாராவது வளைச்சிருவாங்களோ இந்தியா வந்து இந்த நாட்டுக்கு ஆதரவு தெரிவித்துவிடுவார்களோ இல்லாட்டி இந்தியாவினுடைய நிலைப்பாடு இப்படி மாறிடுமோ அப்படிங்கிற அந்த பாய் பயம்தான் எது எப்படி இருந்தாலும் இந்தியாவும் ரஷ்யாவும் நண்பர்கள் அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்க இந்தியாவும் அமெரிக்காவும் மிகப்பெரிய நண்பர்களாக இப்போ மாறி வராங்க இந்தோ பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்கியது அமெரிக்கா அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் யாருக்கு முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு தான் முக்கியத்துவம் இது இந்தியா அமெரிக்கா இந்த இரண்டு நாடுகளுடைய உறவை இன்னும் மேம்படுத்துவதாக மாறுகிறது இது ஒரு புறம் இப்படி இருக்கும்போது அடுத்ததான் அமெரிக்கா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்தியா இத்தோடி நிப்பாட்டக்கூடாது இந்தியா பெரிய அளவு எல்லா நாடுகளுக்கும் உதவி செய்ய வேண்டும் இந்தியா எல்லா நாடுகளுக்கூடையும் நீங்க என்ன செய்யணும் நீங்க இந்த கொரோனாவை கட்டுப்படுத்தின மாதிரி எல்லா நாடுகளுக்கும் தீவிரவாதத்தை வளர்த்து விடாமல் இருக்க உங்களுடைய அந்த கணீர் வீச்சை வீச வேண்டும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவு நமக்கு பாராட்டு எல்லாமே கொடுத்துருக்கார் ஜோ பைடன் அவர்கள் ஸோ இன்னும் கொஞ்சம் நாட்கள் இந்தியாவை சுற்றியும் இந்த உலக அரசியல் அப்படிங்கிறது திரும்ப போகிறது இன்னைக்கு ரஷ்யா நைட்ரிக் ஆசிட் டேங்க் அப்படிங்கிறத தாக்குதல் நடத்தி அழிச்சிட்டாங்க அதுலேருந்து நிறைய நைட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது வெளியேறி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை உக்ரைனுடைய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது

கோரிக்கையும் செவடனஸ்கு மேயர் கொடுத்திருக்கிறார்கள் ஐரோப்பிய வந்தியத்துக்கு கூட டென்மார்க் அப்படிங்கிற நாடு ஒன்றிணைந்து செயல்படுத்த வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பும் அதனுடைய சட்ட திட்டங்கள் அப்படிங்கறது கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு பிறகு மாற்றியமைக்கப்பட போவதாகும் அதற்கு காரணம் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாக இருக்கின்றன சோ இந்த ஒரு பிரச்சனை காரணமாக இப்போ ஃபின்லாந்து ஸ்வீடன் போன்ற நாடுகள் நேட்டோல போகிறார்கள் பல நாடுகளிடையே பல விதமான பிரச்சனைகள் ரஷ்யா ஒரு ஈவில் அப்படின்னு சொல்லி காண்பிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி டென்மார்க் போன்ற நாடுகள் இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய பாலிசியை மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க பெலரஸ் அப்படிங்கிற நாடு அவங்களுடைய நாட்டுக்குள் அவங்களுடைய மண்ணுக்குள் அணு ஆயுதம் வருவதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் நாங்கள் அனுமதி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி பல மாற்றங்கள் பல நிகழ்வுகள் பலவிதமான ட்விஸ்ட் அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வழியாக வந்து கொண்டே இருக்கிறது இந்த உலகத்தில் அடுத்தடுத்த நிமிடங்களில் என்ன நடைபெறும் என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும் தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் பல செய்திகள் அப்டேட் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்க போகிறது எல்லோரும் வி யூகத்தில் வியூகத்தில் விக்கியின் யூகத்தில் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்